विघ्नेश्वराय नमः। வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி. இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் சிம்ம ராசியிலே மகம் நட்சத்திரத்தில் பகல் 11:25 வரையும் அதன் பிறகு பூரம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய திதியாகப்பட்டது ஷஷ்டி. கந்தனை வணங்கக்கூடிய நாள், ஷஷ்டி விரதம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நல்ல நேரம் என்று பார்க்கின்ற பொழுது காலை 9:45 முதல் 10:30 வரையும், பிறகு மாலை 4:30 முதல் 5:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரையும், மாலை 6:30 முதல் 7:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12:00 வரையும், யமகண்டமாகப்பட்டது மாலை 3:00 முதல் 4:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சூரிய உதயம் காலை 5:55 முதல். இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் ராசி மகர ராசி. நட்சத்திரமாகப்பட்டது திருவோணம் மற்றும் அவிட்டம். உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9941988555, 9914188555. மேலும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்குரிய தின பலன்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனிலே லிங்க் உள்ளது. அவற்றை கிளிக் செய்து உங்களுடைய விருப்பப்பட்ட ராசிகளுக்குரிய பலன்களையும் அறிந்து கொள்ள முடியும். தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சந்திர பகவான் இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். இரண்டாம் இடம் என்பது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி ஸ்தானத்துக்குரிய இடம். ஆகையால் சந்திரன் என்கின்ற ராசியாதிபதி இரண்டிலே சஞ்சாரம் செய்வது இன்றைய நாள் உங்களுடைய வார்த்தைகள் இனிமையாகவும் உங்களுடைய பேச்சு திறமையால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கக்கூடிய வகையாகவும் இன்றைய நாள் இருக்கும். மேலும் சந்திரன் சஞ்சாரம் செய்கின்ற சுக்கிரனாகப்பட்டவர் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்திலே தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று இதுவரை வக்ரமாக இருந்தவர் தற்பொழுது வக்ர நிவர்த்தி பெற்று குரு பார்வையை பெறுகிறார். லாபஸ்தானம் பலம் பெறுகின்றது. பொதுவாக ராசியாதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார், எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் என்பது மிக முக்கியம் என்றால், உங்களுடைய ராசியாதிபதியே சந்திர பகவான். ஒரு நாளிலே ஒரு நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடியவர். அத்தகைய பாக்கியசாலியான உங்களுக்கு எப்பொழுதும் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு தான். இன்றைய நாளை பொறுத்தவரை பாக்கியாதி ஸ்தானத்திலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார் யோகாதிபதி. மேலும் ஏழிலே அமர்ந்திருக்கின்ற குரு சனி, குரு சனி இருவரும் வக்ரமாக இருக்கின்றார்கள். வக்ர பெற்ற இருவரும் ராசியை பார்க்கின்றார்கள். எனவே உடல்நலத்தில் சற்று கவனமாகவே இருக்க வேண்டும். எப்பொழுதும் இல்லை, சற்று பொறுமையாக தேவையில்லாத விஷயங்களுக்கு உணவுகளிலே கட்டுப்பாடு இல்லாமல் அலைச்சலை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்வது நல்லது. 12ஆம் இடத்திலே சூரியன், புதன், ராகு, எந்த ஒரு விஷயமும் சற்று அலைச்சலுக்கு பிறகே வெற்றி கிட்டும் என்கின்ற நிலை இருந்து வந்த ஒரு நிலையில் இப்பொழுது சுக்கிரன் என்பவர் 11ஆம் மிக பலமாக இருக்கின்ற யோகத்தை பெற்றிருப்பதனால் சற்று இழுப்படியாக இருந்த செயல்கள் எல்லாம் இன்று வெற்றிகள் கிட்டும். கிழமை வெள்ளியாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறந்த லாபங்களை நீங்கள் அடைவீர்கள். உழைப்புக்கேற்ற நலன்களையும் பலன்களையும் இன்றைய நாள் நீங்கள் அடையக்கூடிய ஒரு யோகமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள்
உயரதிகாரியிலும் சற்று பொறுமையாகவே இருக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய துறையிலே சாதகமான ஒரு சூழ்நிலைகள் நிலவும். இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருப்பதினால் எனவே இன்றைய நாள் மனம் தெளிவாக, சிந்தனைகள் சீராக, செயல்பாடுகள் மிக வேகமாக இருக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாள். தொழில் வியாபார உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற என்று நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் கடகத்துக்குரிய மந்திரமே ஓ ஐ க்ளீ ஸ்ட்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள், உங்களுடைய துறைகளிலே நீங்கள் உயர்வுகளை பெறுவீர்கள். திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பதனால் தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் திருமண இணையத்திலத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள். வார்த்தைகளிலே குறுகையிலேயே இல்லாமல், சஞ்சலங்கள் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியான இன்பத்துக்குரிய நாளாகவே உங்களுக்கு அமையும். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் தினந்தோறும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, காகத்துக்கு அன்னம் இடுவது மற்றும் நீர் வைப்பது பறவைகளுக்கு போன்றவற்றை செய்து பாருங்கள். ராசி பலம் பெறும். உங்களுக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கொரோனா தாக்குதலிலே திடமான பாதிப்புகள் இல்லாதவாறு நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவே உங்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்களுடைய ஜாதக பலன்களை என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9941988555 9941885555. இன்றைய நாள் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் சகலவிதமான நன்மைகள் மேன்மைகள் வெற்றிகள் சந்தோஷத்தையும் அருள்வாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.